பக்கவாத வந்தவங்களுக்கு கால் ஃபங்க்ஷன் கூட ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம், ஆனால் கை ஃபங்க்ஷன் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப சிரமம். அது உலக ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் எனக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. இதுக்கு வந்து ரெண்டு மெயின் காரணங்கள் எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று வந்து இந்த கை ஃபங்க்ஷன் வரணுங்காக அந்த ஆதங்கத்தில் முதல் எடுத்த உடனே இந்த பால் கொடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ண சொல்றது. இது வந்து இன்னும் ப்ராக்டிஸில் இருக்குது, இதனால பெரிய பலன் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ப்ராக்டிஸ்னால கூட கொஞ்சம் தான் இந்த தசைகள்லாம் டைட் ஆகி அது வந்து கொஞ்சம் கூட அடுத்து வந்து ஒரு ஸ்கோப் இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிற ஸ்கோப்பை வந்து கிட்டத்தட்ட 100% இந்த டெக்னிக் வந்து அழிச்சிருது. பக்கவாதம் வந்த முதல் ஃபியூ டேஸ் அப்போ வந்து என்னன்னா அந்த பிடிச்சி இழுப்பாங்க, படுத்திருப்பாங்க அவங்க, அந்த பேஷண்ட்டை பிடிச்சி அதை தூக்கி உட்கார வைப்பாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோள்பட்டையை ப்ராப்பராக அப்படி பிடிக்காம இந்த கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. இழுத்தாச்சுன்னா போதும் இது கொஞ்சம் டிஸ்லொகேட் ஆகிடும். அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த கை வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல ஃபியூ டேஸ் வந்து எப்படி இருக்குன்னா சில பேருக்கு ரொம்ப நாள் கூட அப்படி இருக்கும், லூஸாகவே இருக்கும், டோன் இல்லாமல். அப்போ அந்த கை வெயிட் தாங்காமல் கொஞ்சம் விலகிடும். இந்த மூட்டு விலகல் இருக்குல்ல, அந்த மூட்டு விலகல் கூட மெயின் ரீசன். அப்போ வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் மாதிரி ஆகிடுது பிரெயினுக்கும் மசில்ஸ்க்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும். ஸோ அதனால் திரும்ப ரெக்கவர் பண்ணவே முடியல. ஸோ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணணும் வச்சுக்கோங்க, இந்த மூட்டு விலகாமல் நம்ம அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பாதுகாத்து வச்சிட்டோம்னா மேபி ஹேண்ட் ஃபங்க்ஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த தசைகள்லாம் டைட் ஆகி இந்த கையெல்லாம் இந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா வெயிட் பேரிங் பண்ண வைக்கணும். வெயிட் பேரிங்னா இந்த கையை வந்து லென்தன் பண்ணி இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ஃபிங்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைட் ஆக்கி இப்படி சர்ஃபேஸில் இப்படி ஊனி வெயிட் பேரிங் பண்ண வைக்கணும். இது அந்த பேஷண்ட் பண்ண முடியாது, ஏன்னா லூஸாக இருக்கும், சில பேருக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், மேபி வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். கேர் டேக்கரும் அதை லேர்ன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்படி இந்த ஃபிங்கர்ஸ்லாம் லென்தன் பண்ணிவிட்டு இப்படி கையை ஊனி இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும். இப்படி சப்போர்ட் பண்ணால் போதும் கையில் வெயிட் பேரிங், வெயிட் நல்லா இறங்கும். அந்த வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணி அந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் எப்போ இம்ப்ரூவ் ஆகுது அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த டைட் ஆகாமல் இருக்கு நம்ம அதை வந்து அதுக்கு மட்டும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணணும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டி ஃபார் த ஆர்ம் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓரளவுக்கு இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஸ்கோப்பை அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்.